ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமைப்போம் சிந்திப்போம். காலையில் லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு ஃப்ரிட்ஜை திறந்து வச்சு என்ன சமைக்கலாம்னு யோசிச்சு அவசர அவசரமாக சமைச்சு டென்ஷன் ஆக தேவையில்லை. ரொம்ப ரிலாக்ஸ்டாக சமைக்க சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணால் போதும். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். டிப் நம்பர் 1, பிளானிங். என்ன சமைக்க போகிறோம்னு முன்னாடியே டிசைட் பண்ணி வச்சிட்டா பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. என்ன சமைக்கணும், என்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவை, ஏதாவது வாங்கணுமா இல்லை ரீஃபில் பண்ணணுமா, ப்ரீ ப்ரெப்பரேஷன் ஏதாவது இருக்கா, இதெல்லாம் யோசிக்க ஒரு 5 to 10 minutes கூட ஆகாது. இப்போ டைம் அரவுண்ட் 6 AM ஆகுது. இந்த கிளாக் ஃபியூ மினிட்ஸ் ஃபாஸ்டாக இருக்கு. கரெக்டான டைம் 5:58. சாதத்துக்கு தண்ணி ஃபில் பண்ணி வச்சிட்டேன். முருங்கக்காய், கோவக்காயெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அரிசி சோக் பண்ணிட்டேன். நைட்டே சிக்கன் மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன். சமைக்க தேவையான வெஜிடபிள்ஸ், தக்காளி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பில எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஸ்ட்ராபெரிஸ் இந்த பாக்ஸ் 3 திரம்ஸ், அரவுண்ட் 64-65 rupees வரும். 14 pieces இருக்கு. தேங்காய் குழம்பு செய்யறதுக்காக. டிப் நம்பர் 2, வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒரே வாட்டியா எடுத்து வச்சுக்கிறது பெட்டர். அடிக்கடி ஃப்ரிட்ஜை திறந்து ஒன்னொன்னா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். டைம் இப்போ கரெக்டாக 6 ஆகுது. ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். சிக்கன் 2-in-1 ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ரெசிபி இது. ரொம்ப சிம்பிள் பட் செம்ம ஜூசி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். சிக்கன் தைஸ் யூஸ் பண்ணுறேன். மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் எந்த ப்ராப்ளமும் வராது. எல்லாருக்குமே ஃப்ரெஷ்ஷாக சிக்கன் வாங்கி சமைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்காது இல்லையா, அதனால் சிக்கன் நல்லா வேகட்டும், மூடி வச்சு குக் பண்ணலாம். தண்ணி குடிச்சிட்டு குழம்புக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிக்க போகிறேன். டிப் நம்பர் 3, வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கு டைம் தேவை. ஸோ எடுத்த உடனே வெஜிடபிள்ஸ் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாமல் சாதத்துக்கு தண்ணி சூடு பண்ணுறது, பருப்பு வேக வைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது வேகிற கேப்பில் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணால் டைம் சேவ் பண்ணலாம். முருங்கக்காய் நம்ம ஊரில் இருந்து தான் இங்கே வருது. ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மட்டும்தான் நான் வாங்குவேன். ஆனால் நம்ம ஊர் டேஸ்ட் கண்டிப்பாக வரவே வராது. நம்ம ஊர் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்குது, வாழைப்பூ, முருங்கைக்கீரை. பட் அதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் கசக்கும், அதனால நான் வாங்க மாட்டேன். இந்த சீசனில் கோவக்காய், பாவக்காய், அவரைக்காய் இதெல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. சிக்கன் அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விடணும், பெரிய பீசஸ், ஸோ டைம் எடுக்கும். இதை வேறு பர்னருக்கு மாற்றிட்டு குழம்பு செஞ்சுக்கலாம். 4 burners இருந்தால் சீக்கிரமாக சமைக்கலாம்னு சில பேர் சொல்கிறீங்க. மேக்ஸிமம் 3 burners தாங்க யூஸ் பண்ண முடியுது. முன்னாடி ஒரு வெசல் இருக்கும்போது பின்னாடி இருக்கிற பர்னர்ஸில் கம்ஃபர்டபுளாலாம் சமைக்க முடியாது. டிப் நம்பர் 4, என்ன சமைக்கணும்ன்றது முன்னாடியே பிளான் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ, எதை முதல்ல சமைக்கணும், எது கடைசியில் சமைக்கணுன்றதும் அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட். சிக்கன் ஃப்ரை ஆக டைம் எடுக்கும், ஸோ அதை முதல்ல செஞ்சுட்டு அப்புறமா குழம்பு செய்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய், கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். 5 different oils நான் யூஸ் பண்ணுவேன். அஃப்கோர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கம்மியாக. கொஞ்சமாக கடுகு. எண்ணெய் சூடாகிற கேப்பில் கூட நான் வேலை செய்வேன். பிகினர்ஸ்க்காக தான் இந்த டிப். இது ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் வரும். எவ்வளோ அவசரமாக சமைச்சாலும் தண்ணி குடிக்க மட்டும் மறக்கக்கூடாது. தண்ணி கொதிச்சிருச்சு, இப்போ ரைஸ் சேர்த்துடலாம். கடுகு வெடிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா சாதம் செய்கிறேன் நாளைக்கு பழைய சாதத்துக்காக. இப்போ கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க.
பொரிச்ச குழம்பு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் செய்வாங்க. இது எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் சொல்லி கொடுத்த ரெசிபி. நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முருங்கைக்காய் ஒரு வாட்டி தண்ணியில் அலசிட்டு சேர்த்துக்கோங்க. ஆயிலில் ஃப்ரை பண்ணால் சீக்கிரமாக வேகும், அதனால தான் இப்போவே சேர்க்குறோம். பொரிச்ச குழம்பு செஞ்சு பல வருஷம் ஆச்சு. என் ஹஸ்பண்ட்க்கு தேங்காய் அரைச்சி சேர்க்குற குழம்புலாம் பிடிக்காது, ஸோ மோஸ்ட்லி செய்ய மாட்டேன். ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி அரைச்சி சேர்க்க போகிறேன், கொஞ்சம் திக்னஸ்க்காக. நீங்கள் டைரக்டாக கூட சேர்த்துக்கலாம். முருங்கைக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சா கண்டிப்பாக தினமும் கூட நீங்கள் சாப்பிடலாம், அவ்வளோ நல்லது. தேவையான உப்பு சேர்த்து வேக விடுங்க. கோவக்காய் நான் கிளீன் பண்ணிட்டு தான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருந்தேன், ஸோ இப்போ ஈஸியாக சமைக்க முடியுது. டிப் நம்பர் 5, வெஜிடபிள்ஸ்லாம் கிளீன் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்க, சமைக்கிறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அரை கிலோ போல் இருக்கு, ஸோ கட் பண்ண அட்லீஸ்ட் 5 to 6 minutes ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே சிக்கன், முருங்கைக்காய், அரிசி இதெல்லாம் வெந்துட்டு இருக்கு, ஸோ டென்ஷன் இல்லாமல் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் 6:19 ஆகுது. குழம்பு சிக்கன் மேலே ஒரு கண் இருந்துகிட்டே இருக்கணும். மல்டி டாஸ்கிங் அபிலிட்டி லேடிஸ்க்கு அதிகமாகவே இருக்கும், ஸோ நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. 6:25 ஆயிடுச்சு. தக்காளி பச்சை வாசனை போனதும் 1/2 teaspoon மல்லித்தூள், 3/4 teaspoon போல் காரத்தூள், 1/2 teaspoon சீரகத்தூள், 1/4 teaspoon போல் மிளகுத்தூள் ஒன்றா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. முருங்கைக்காய் நல்லா வெந்து வரணும், இதை மூடி வச்சிடலாம். சிக்கன் வெந்துருச்சு, தண்ணியெல்லாம் வத்திருச்சு பாருங்க. கொஞ்சம் பட்டர் சேர்த்து இதை சிம்ல அப்படியே ஃப்ரை ஆகட்டும். சாதம் வடிச்சிட்டேன், சிக்கன் சிம்ல அப்படியே ஃப்ரை ஆயிட்டு இருக்கு. முருங்கைக்காய் ஆல்மோஸ்ட் வெந்திருக்கு. ரைஸ் டைனிங் டேபிள்ல மாத்திட்டு குழம்பு பேக்வர்ட், சிக்கன் ஃபார்வர்ட், ரைட் சைட்ல கடாய் சூடாகுது. எவ்வளோ ஜக்லிங் பண்ண வேண்டியது இருக்கு பாருங்க. அயன் பேன்ல லைட்டா ஒரு லேயர் ஒட்டுது, போக போக சரியாயிடும் நினைக்கிறேன். சிக்கன் ஒரு பிளேட்ல மாத்தி சூடாறதுக்காக நான் டைனிங் டேபிள்ல வைக்க போறேன். டிப் நம்பர் 6, சில ஃபுட் ஐட்டம்ஸ் லஞ்ச் பாக்ஸ்ல டைரக்டா அப்படியே பேக் பண்ண முடியாது, அது சூடு ஆறுறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும், ஸோ அதையும் நீங்க பிளான் பண்ணிக்கணும். கடாய் சூடானதும் ஆலிவ் ஆயில் சேர்க்கிறேன். சமையலுக்கு 2 இல்லைன்னா 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எண்ணெய் யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. 6:41 ஆயிடுச்சு. கோவக்காய் பொரியல் செஞ்சால் சமையல் முடிஞ்ச மாதிரி, ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்க்கு பிரெட் டோஸ்ட் மட்டும்தான் பண்ண போகிறோம். பக்கத்து பர்னர் காலியாக தான் இருக்கு, பட் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இன்னும் டைம் ஆகலை, ஸோ இப்போவே டோஸ்ட் பண்ண மாட்டேன். கோவக்காய் ஆயிலோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சு வேக விடுங்க. குழம்புக்கு தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காயில் ஹெல்த்தி ஃபேட்ஸ் இருக்குது, அளவாக எடுத்துக்கிட்டால் ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, பட் அதை பச்சையாக சாப்பிடணும். தேங்காய் பால், தேங்காய் சட்னி, இல்லைனா தேங்காய் துருவல், பொரியலில் கடைசியில் சேர்ப்போம் இல்லையா, அது கூட நல்லது. பட் குழம்புல கொதிக்க வச்சு சாப்பிட்றதுல அதோட பெனிஃபிட்ஸ் கிடைக்காது, டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் கூட சம்டைம்ஸ் வரலாம். ஸோ எப்போவாவது டேஸ்ட்டுக்காக சாப்பிட்டால் ஓகே, அடிக்கடி சாப்பிட்றது நல்லதில்லை. அரைச்ச தேங்காவை குழம்புல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கொதிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சால்ட் செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தண்ணி இன்னும் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம்.
கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துட்டால் குழம்பு ரெடி. கோவக்காய் அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விடுங்க. செவன்டி ஃபைவ் பர்சன்ட் அளவுக்கு இது வெந்திருக்கு. இப்போ இதுக்கு தேவையான பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன். பொரியலுக்கு காய் வெந்ததுக்கு அப்புறம் வெங்காயம் சேர்த்தா லைட்டா ஒரு ஸ்வீட் டேஸ்டோட சாப்பிட நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. கோவக்காய் வெந்துருச்சு. கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேவையான சால்ட் சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி கோவக்காய் பொரியல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. டைம் 7 ஆகுது. கோவக்காய் பொரியல் ரெடி. ஒரு போலுக்கு மாத்திக்கிறேன். இது சூடு ஆறதுக்குள்ள நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடுவேன். ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இந்த வெங்காயம் சாலட்காக. ஸ்ட்ராபெரி சால்ட் வாட்டர்ல போட்டு வச்சிருக்கேன். இன்னைக்கு சிக்கன் ஃப்ரை ரொம்ப ஈஸியான ரெசிபி. கோவக்காய் கட் பண்ண டைம் எடுத்துச்சு. குழம்பு கொஞ்சம் ப்ராசஸிங் அதிகம். டிப் நம்பர் 7, ஒரு டைம் கன்சியூமிங் ரெசிபி செய்யும் போது மற்ற ரெசிபிஸ் கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி பிளான் பண்ணால் டைம் மேனேஜ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சமைக்கிற ஒர்க்லாம் இல்லை. ஸோ 6:48 அப்புறம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக தான் நான் வேலை செஞ்சேன். ஸ்ப்ரவுட் சாலட்க்கு தயிர், வெங்காயம், உப்பு, பெப்பர் பவுடர் எல்லாமே போட்டு வச்சிட்டேன். மிக்ஸ் பண்ணிட்டால் சாலட் ரெடி. பிரெட் டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஆயில், பட்டர் எதுவுமே சேர்க்காம பிரெட் டோஸ்ட் பண்ணுறது எப்படி? தவா நல்லா சூடானதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு பிரெட்டை ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு டோஸ்ட் பண்ணுங்க, ரொம்ப பொறுமையா. டோஸ்ட் பண்ணிட்டே நான் சாலட்க்கு ஸ்ட்ராபெரிஸ் கட் பண்றேன். உங்ககிட்ட காட்டணுன்றதுக்காக தான் நைட் வாங்கின ஸ்ட்ராபெரிஸ் பாக்ஸ் அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேன். இல்லைன்னா கிளீன் பண்ணிட்டு தான் ஸ்டோர் பண்ணுவேன். டைம் கிடைச்சா இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் செய்யறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அவர் அப்ரிஷியேட் பண்ணணுன்றதுக்காக செய்ய மாட்டேன், அது செய்யறதுல எனக்கு ஒரு ஹாப்பினஸ், அவ்வளோதான். பிரெட் இந்த மாதிரி லோ ஃப்ளேம்ல டோஸ்ட் பண்ணால் நல்லா கிறிஸ்பியாக வரும். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சிக்கனுக்கு போயிடுச்சு. ஸோ பிரெட்டுக்கு இன்னைக்கு நோ பட்டர். டைம் 7:19 ஆகுது. லஞ்ச் பாக்ஸ் ஷார்ட்ஸ் எடுத்துட்டு பார்க்கலாம். 7:25 வீடியோ எடுத்தாச்சு, எல்லாமே ரெடியாக இருக்கு. ஹஸ்பண்ட் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிக்கல. 7:35 பிரேக்ஃபாஸ்ட் கிளீனாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாரு. எனக்கு சாப்பாடு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். சோறு, குழம்பு, ரசம், பொரியல், தயிர்னு சாப்பிட்றது தான் நம்ம பாரம்பரிய உணவுன்னு சில பேர் நம்புகிறாங்க. தீபாவளி பொங்கலுக்கு மட்டும்தான் அரிசி சாதத்தோட குழம்பு, பொரியல், ரசம்லாம் வச்சு சாப்பிட்டாங்க. மற்ற நாளில் கூழு, கஞ்சி, ஊறுகாய் அப்படின்னு ஒன்று இல்லைன்னா ரெண்டு வேளை மட்டும்தான் சாப்பிட்டாங்க. இப்போ திரும்பவும் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்குன்னு ஒரு வேளை இல்லைனா ரெண்டு வேளை மட்டும் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ். இந்த வெங்காயம், ஸ்ட்ராபெரிஸ்லாம் எனக்கு 5 டம்ளர்ஸ் தண்ணி முடிச்சிட்டேன். இன்னைக்கு சிங்க்ல நிறைய பாத்திரம் இருக்கு சிக்கன் சமைச்சதுனால. இதெல்லாம் உடனே கிளீன் பண்ணணும். டிப் நம்பர் 8, லஞ்ச் பேக் பண்ணி ஹஸ்பண்ட் அண்ட் குட்டீஸ் கிளம்பின உடனே ஃபோன் எடுத்துட்டு 5 மினிட்ஸ்க்கு நான் ரிலாக்ஸ் பண்ண போறேன்னு உட்காந்து 1 ஹவர் அதுக்குள்ளேயே மூழ்கி போய் டைம் வேஸ்ட் பண்ணாம உடனே பாத்திரத்தை தேய்ச்சி முடிங்க. சமைச்ச உடனே பாத்திரம் கிளீன் பண்றது ஈஸி, ட்ரை ஆயிருச்சுன்னா அது தேய்க்க சிரமமா இருக்கும். கிச்சன் சிங்க் கிளீனா இருந்தாலே கிச்சனே அழகா இருக்கிற மாதிரி தெரியும். அடுத்த வேளை சமைக்கிறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் சமைச்சு முடிச்ச உடனே இந்த வேலையும் முடிச்சிருங்க.
பாத்திரம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். 7:58 ஆகுது. இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்காக ஒரு குட்டி கிளிப் பாருங்கள். நைட் வாக் போகிறப்ப இதை எடுத்தது. புர்ஜ் கலீஃபா, இப்போதைக்கு வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் பில்டிங் இது தான். நாங்கள் இருக்கிற இடத்துலருந்து 15 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கு. துபாயில் நான் வ்ளாக்ஸ்லாம் நிறைய போடலை, அட்லீஸ்ட் இந்த மாதிரி சின்ன கிளிப்பிங்ஸாவது ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு இந்த லைட்ஸ்லாம் போகுதுன்னு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இதுக்கப்புறம் வ்ளாக்ஸில் இந்த மாதிரி குட்டி கிளிப்பிங்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். ஒர்க் சர்ஃபேஸ் சிங்க் எல்லாமே தொடச்சிட்டால் மற்ற வேலை பார்க்கலாம். இந்த சிம்பிள் டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். குக்கிங் வ்ளாக்ஸ் பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மற்ற வீடியோஸும் பார்த்தால் இந்த மாதிரி டிப்ஸ் நிறைய கிடைக்கும். ரிலாக்ஸ்டாக ஹெல்த்தியாக லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமைக்கும்போது நம்ம சிந்தனைகள் நல்லதாக இருந்தால் சாப்பிட்றவங்க உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும், வாழ்க்கையும் ஆனந்தமாக இருக்கும். டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.